மதுரையில் இருக்கேன். வாசனை எனக்கு சென்னை வரைக்கும் வந்தது. சீர சம்பா போட்டு பண்ணியிருக்காங்க. என்னை ரொம்ப நேரமாக வாவான்னு கூப்பிட்டுருக்கு. பிரியாணி, ஆஹா, பரோட்டா, ஓஹோ, இவங்களுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். இவரோட ஒரு பெரிய கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு. இருக்கிறதுலே கஷ்டமான வேலையே வந்துட்டு நூலெல்லாம் கலெக்டர் தான். சிக்கனோட சேர்வா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்தோம். சிக்கனை காணோன்னே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கேன். மதுரையில் எங்கே பார்த்தீங்கன்னா கூரைக்கடை. வாசனை எனக்கு சென்னை வரைக்கும் வந்தது. அந்த வாசனை பிடிச்சிட்டு அப்படியே நேராக வந்து டிஃபன் சாப்பிட்டு போயிடலாமே அப்படின்னு தான் இவ்வளோ தூரம் வந்தேன். நான் எதிர்பார்த்து வந்தது கூரைக்கடை. பட் ஆனால் இது வந்து அவங்களோட இன்னொரு ஹோட்டலு. அந்த பழைய கூரைக்கடைக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த ஹோட்டல் இருக்குது. கோவிடால் வந்துட்டு அவங்க வந்து லாக் பண்ணிட்டாங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணலாம். பட் இந்த ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரோலேயே நான் காமிச்சிருப்பேன் என்னென்னலாம் ஐட்டம் போடுறாங்க அப்படின்ட்டு. நம்ம ஓனர் சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு. அவர் கொஞ்சம் ஃப்ரீயானவனே இங்கெல்லாம் என்னெல்லாம் ஐட்டம் இருக்குது அதெல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிட்டு தான் நம்ம வந்துட்டு இங்கேருந்து ஊருக்கு போகிறோம். சாப்பாட்டை பார்த்தோன்னே என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு சாப்பிட்ணுன்றதுக்காகவே வந்துட்டு காலையில் லைட்டாக ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு வந்தேன். இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சாம்பல் அண்ணன் ஒருத்தர் இருக்கார். இவர் வந்துட்டு நம்ம மதுரை ஆள். இந்த ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து இவர் தான். இவர் தான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் முதல்ல. அங்கே பாருங்கள், சொல்ல சொல்ல ஆர்டரை வந்துகிட்டே இருக்குது. அண்ணா உங்கள் பேர் என்ன? கண்ணன். இவர் வந்துட்டு கண்ணன். இவர் தான் நீங்கள் நமக்கு சர்வ் பண்ணுறாரு. நிறைய கொண்டு வர சொல்ல, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர சொல்லியிருக்கேன். இது என்னென்ன? வாழைல பரோட்டாவா? வயித்துல இடம் இருக்குமான்னு தெரியல. என்ன நீங்க சாப்பிடுவீங்களா? ஒருத்தன் தான் சாப்பிட போறேன். சரி, கொண்டு வாங்க பாத்துருவோம். வஞ்சனை இல்லாமல் சாப்பிடணும். என்ன சொல்கிறீங்க? நமக்கு முதல்ல பரோட்டா வந்திருக்கு, குடல் கறி, அப்புறம் இது என்ன சொன்னார், ஈரல். என்னங்க யூரியாவில் காலியாக இருக்குது? என்னங்க நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி 65. இது வந்துட்டு மட்டன் சுக்கா கறி தோசை. சூப்பர். இங்கே பாருங்கள், கறி தோசையும் வந்திருக்கு. இதில் என்னென்ன கறி? சீக்கிரம் படம் எடுத்துட்டு பசியுதுல்ல. மட்டன் வாழையிலே பரோட்டா. ஓகே, இதுவும் வாழையில பரோட்டா தான். அங்க எதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டீங்க? சூப்பர். ஸோ பரோட்டாக்கு வந்து சால்னாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சால்னா இல்லாமல் பரோட்டா சாப்பிட முடியாது. ஆனால் எனக்கு வெறும் பரோட்டா ரொம்ப பிடிக்கும். காக்க வைக்கிறது எனக்கு பிடிக்கல. வெறும் பரோட்டாவே அவ்வளோ தரமாக இருக்குது. இப்போ ரொம்ப க்ளோஸ் அப் எடுக்காப்பா, பயமாக இருக்குது. பார்க்கறவங்க பயந்துட போகிறாங்க சாப்பிட்றது பார்த்து. சிக்கன் கிரேவி சார். சிக்கன் கிரேவி, மட்டன் குடல் குழம்பு. பாருங்கள், ஒரு பரோட்டாக்கு எத்தனை, 1, 2, 3 பரோட்டாக்கு சிக்கன் கிரேவி அப்புறம் குடல் குழம்பு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டுருவோம். என்ன ஆரம்பிங்க. ஆரம்பிங்களா? ஆரம்பிங்க. நீங்கள் தான் இன்றைக்கி கெஸ்ட்டு எங்களுக்கு.
நாங்கள் கிடையாது. குடல் குழம்பு லைட்டாக ஊற்றிக்கலாம். இந்த பாதியை வந்துட்டு சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம். மதுரை என்ன சாப்பாட்டுக்கு ஃபேமஸ்ன்னு இதுதான் சொல்கிறாங்களோ, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு ரேட்டிங் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா 10 to 9 கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. குடல் குழம்பு தரமாக இருந்தது. என்ன ஆ, நல்லா சாப்பிட்டார். பாருங்கள் ரிவ்யூ எனக்கு முன்னாடி அவர் கொடுக்குறா. பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கண்ணே, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்றீங்க? நான் ஒரு 6 to 7 months சார் இங்கே தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சிக்கனோட சேர்வா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரோட்டா, ஒரு பரோட்டா சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபுல்லாகிடும் போல இருக்குது. சிக்கன் சேர்வாவோட மட்டன் குடல் குழம்பை கம்பேர் பண்ணுறது போது சிக்கன் சேர்வா நல்லாயிருக்கு, நல்லா சொல்ல முடியாது. ஆனால் முதலே நான் அதை டேஸ்ட் பண்ணதால் பார்த்தீங்கன்னா இதனோட டேஸ்ட் வந்து லைட்டாக அடிபடுது, ரொம்ப நல்லா லைட்டாக. ஆனால் இதுவும் சூப்பராக இருக்குது. மார்க் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக வந்துட்டு 8 out of 10 கொடுக்கலாம். பரோட்டா மட்டும் சாப்பிட்டாலே போதும்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே இருக்கிற சிக்கன் பிரியாணி அந்த பாருங்கள் சாப்பிட்ட டேஸ்ட் வந்துட்டு வாய் குளறிட்டே இருக்குது. சூப்பர்ண்ணே சாப்பாடு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் பிரியாணி வந்துட்டு சிக்கன் தானேண்ணே, சிக்கன் பிரியாணி சீர சம்பா போட்டு பண்ணியிருக்காங்க. என்னை ரொம்ப நேரமாக வாவான்னு கூப்பிட்டுருக்கு. எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக கொண்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே சிஎம்முக்கு வந்துட்டு பசிக்கலையாம். சீமனா கேமராமேன் இன்னைக்கு என் மச்சான் தான். சிக்கனை காணோண்ணே, வேணாண்ணே வேணாண்ணே, இந்த வாசனே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு நான் கம்மியாக கேட்டதால் வந்துட்டு சிக்கன் விட்டுட்டாங்க போல இருக்குது. பரவாயில்ல. ஆஹா, அந்த மசாலா, அந்த கிராம்பு, அந்த பட்டை, அதனோட வாசனை வந்துட்டு இதில் வந்து லைட்டாக அந்த சிக்கன் சேர்வா ஊற்றி நம்ம சாப்பிடுவோம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு சேர்வா சேர்க்காம ரைத்தா இல்லாமல் தான் நான் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து சேர்வா ஊற்றிட்டு சாப்பிட்றேன். பிரியாணி டேஸ்ட்டா இல்லை அந்த குழம்பு டேஸ்ட்டா? வணக்கம்மா. தெரியுமா இவங்களுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சாப்பிட்றோம் போயிடுறோம். ஆனால் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு அவங்க சுத்தமாக தொடச்சி மற்றவங்களுக்காக வந்துட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா. சூப்பர்மா. எந்த ஊர்மா? குன்னூர் மேட்டுப்பாளையம்மா. ஊட்டியா? சூப்பர், வந்துடுவோம். வெறும் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பரோட்டாவுக்கு சேர்த்து இந்த சிக்கன் சீரை ஊற்றி சாப்பிடும்போது இது வந்து 8 சொன்னேன். ஆனால் பிரியாணிக்கு நீங்கள் சேர்த்து இந்த சேர்வா சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா 10 out of 10 கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருந்தது. சூப்பர். மற்ற ஐட்டமெல்லாம் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பக்கத்தில் உட்காந்து அந்த சாம்பல் எண்ணெய் வந்துட்டு ஒரு பரோட்டாலே வந்துட்டு ஆஃப் ஆகிட்டார். குடல் குழம்பு எனக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கு. வா, ஒரு பீஸெல்லாம் எடுக்கக்கூடாது, ஒரு 4-5 பீஸ் எடுத்துகிட்டு தான் டேஸ்ட் பண்ணணும் நம்ம. கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 7 கொடுக்கலாம். மேபி முதல்ல சாப்பிட்டோம்னா 8 or 9 நான் கொடுத்துருப்பேன். ஈரல் மட்டன், ஈரல் சாஃப்டாகவும் இருக்குது, இதுவும் கொஞ்சம் சூடு கம்மியாக தான் இருக்குது. ம், எனக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டா பிடி பத்தலை, வேறு லெவல் டேஸ்ட்டு. செம்ம சாஃப்டாக இருக்குது. அந்த அந்த ஜூசினஸ், அந்த காரம், அந்த அந்த எண்ணெய் மிதக்குது பாருங்கள். எண்ணெயாக கொழுப்பான்னு தெரியல, பட் ஆனால் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. சூப்பர். மட்டன் சுக்கா, மட்டன் சுக்காலாம் வந்துட்டு அப்படியே போட்டு சாப்பிட வேண்டியதான். இங்கே பாருங்கள் இன்னும் வந்துட்டு தோசை வேறு வெயிட்டிங்கில் இருக்குது. கறி தோசை மட்டன் சுக்கா வந்துட்டு அந்த குழம்போட பெரட்டி இலையில் இருக்க அந்த மீதி பிரியாணி சேர்த்து சாப்பிடுவோம். 10 out of 10 செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மட்டன் சுக்கா. ஆனால் என்ன, கம்மியாக போயிடுச்சு. நான் தான் கம்மியாக கொண்டு வர சொன்னேன். சிக்கன் 65. எஸ், சிக்கன் 65 எடுத்து டேஸ்ட் பண்ணிவிடுவோம். 2 chicken 65 1 bite. இது யூஸ்வல் டேஸ்ட் தாங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் சுக்கா லிவர், மட்டன் லிவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கறி தோசையில் பார்த்தீங்கன்னா முதல்ல தோசை ஊற்றிடுவாங்க, அதுக்கப்புறம் அது மேலே முட்டையை போட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு கொத்து கொத்தி வச்ச அந்த மட்டன் பீஸுங்க பாருங்கள், இங்கேயே தெரியும்.
அதை போட்டு ஒரு கறி தோசை மாட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எது பெட்டராக இருக்கும்? மட்டன் கறி தோசைக்கு சிக்கன். ஆஹா, ஆக்சுவலாக இதை ஊற விட்டாங்க, சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு அந்த பொறுமை இல்லை நமக்கு. நல்லா இருக்கு. இதுக்கு ஆக்சுவலாக எனக்கு ரேட்டிங் என்ன கொடுக்குறதுனே தெரியல இந்த சென்ஸ். டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனால் மற்றதெல்லாம் சாப்பிட்டதால எனக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கறதுக்கு தெரியல. இந்த தோசைக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு 8 out of 10 கொடுக்கலாம். இன்னும் நான் ஃபுல்லாக சாப்பிட்டே முடிக்கல. இதுவே வந்துட்டு வயிறு வந்துட்டு ஃபில்லாகிடுச்சு. வாழையில் பரோட்டா வேறு இருக்குது. இருக்கிறதுலே கஷ்டமான வேலையே வந்துட்டு இந்த பார்சல் கட்டிக்கிடும்போது அந்த நூலெல்லாம் கழட்டுறது தான். இது வந்து வாழையில் பரோட்டா, அதுவும் மட்டன்னு ரெண்டு கை யூஸ் பண்ணிவிட்டு தான், வேறு வழி இல்லை. வா, வாசனை பாருங்கள், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியாது, எனக்கு இங்கே இருக்கிறதால அதனோட வாசனை தெரியுது. வா, பரோட்டா வந்து இன்னும் நல்லா ஊறி போயிருக்கு. இது ஒரு பிக்கெஸ்ட் பைட். பரோட்டா ரொம்ப சாஃப்டாகிடுச்சு, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும். வாழை பரோட்டா வித் மட்டன் சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடியறதுக்கே எப்படி எனக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும் நினைக்கிறேன். அண்ணே, சாப்பாடு செம்ம அருமையாக இருந்தது. ஓகே சார், சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்தோம். ஓகே, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரிங்களா, நீங்கள் மேலே மேலே வளரணும். கண்டிப்பாக, ரொம்ப நன்றி. சர்வரும் சூப்பராக சர்வ் பண்ணாங்க. சரிங்களா? ஓகே சார், ஓகே. நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, ஸோ அதனால் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஏன்னா நாங்கள் தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறோம். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும். இந்த மாதிரி டைமில், பிஸியான டைமில் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தேன்னா அவர்கிட்ட நிறைய பேசலாம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே சார், வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பெரிய கஸ்டமர். இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஒரு பெரிய கஸ்டமர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம வந்துட்டு இந்த ஹோட்டலோட ரிவ்யூ கேட்போம். தம்பி, உங்கள் பேர்? அஜீம் ஜின்னா. ஆ, அஜீம் ஜின்னா. உங்களுக்கு கேட்கணும், கேட்குதா? அஜீம் ஜின்னா. ஆ, சத்தமா அஜீம் ஜின்னா. ஓகே, ரைட்டு. எப்படி இருக்கு இங்கே சாப்பாடு? நல்லா இருக்கு. ஏன் மாஸ்க் போடல? மறந்துட்டேன். நானும் மறந்துட்டேன், என்ன இங்கே தான் இருக்குது, நானும் போட்டுருவேன். சரி, ஓகே. இங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? முட்டை பிரியாணி. முட்டை பிரியாணி. வேறு? மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா. அப்புறம்? அவ்வளோதானா? ஓகே. இவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா வந்துட்டு அலோவ் பண்ணிட்டாங்க தம்பியை பேசுகிறதுக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில். ஓகே, நல்லா படிக்கணும் ஆன்லைன் கிளாஸில். ஓகேவா? தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்களா? பண்ணிவிடுங்க. மற்றவங்களே பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.